சிஎம்டிஏயோட ஜூனியர் அசிஸ்டன்ட் கால் லெட்டரை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகண்ட் மொபைல் நம்பர், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹால் டிக்கெட் நம்பர், அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் அது முடியாது. ஸோ அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் தெரியும்ல, ஸோ அது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் கால் லெட்டர் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ என் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ரெண்டு பேர் சேம் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கான கால் லெட்டர் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்குள்ளது எதுவோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் கால் லெட்டர் வந்துட்டு ஓப்பன் ஆன உடனே இதில் வந்து எந்த ஒரு டவுன்லோட் ஆப்ஷனும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா, கண்ட்ரோல் பி, அதாவது பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கண்ட்ரோலையும் பியையும் அட் சேம் டைமில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட்னு கொடுத்தாலே போதும். இல்லைனா இந்த டாட்டில் போயிட்டு பிரிண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் கொடுத்தும் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். இல்லைனா இந்த டைரக்டாக இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி இந்த பிரிண்ட் வச்சும் கொடுக்கலாம். ஒர்க் ஆகலைன்னா இப்படி கொடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த ஹால் டிக்கெட்லேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் பிரிண்ட் கொடுக்கலாம். இப்படி கொடுத்த உடனே சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த 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 ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கால் லெட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் லொக்கேஷனில் வந்துட்டு சேவ் ஆயிடும். ஓகேவா?